ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷனில் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேல்யூவேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12th தான், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாலே வந்து அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆன்லைனில் வந்து அந்த மார்க்கை கண்டக்ட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்து சிறந்த முறையில் இருக்கும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மாணவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் மட்டும் வராமல் பாஸ் பாஸ்னு மட்டும் வந்துருந்துச்சு, அதுமாரி வந்து இது முறைகேடு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மாணவர்கள் வந்து பேப்பர் வேல்யூவேஷனில் நீட்டாக இருக்கும், 12th மாணவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் அவள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 12th மாணவர்கள் மேலும் மேலும் அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் போடுவாங்களா இல்லையான்னு வந்து நிறைய பேர் இன்னும் டவுட் கேட்டுனே தான் இருக்காங்க. அவங்களுக்கான டவுட் வந்து நான் முதலே வீடியோ போட்டு சொல்லியிருக்க, கருணை மதிப்புன்றது வந்து 12th அன்னைக்கு நைட்டு வந்து வந்தீங்கன்னா அப்டேட் ஆனது கொடுத்தாங்க பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து, உங்களுக்கும் கொடுத்தேன் ஓகேங்களா. உங்களுக்கான மேத்தமெட்டிக்ஸ் டஃப்பாக வந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக வந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கான கருணை மதிப்பெண் போடுவாங்க. 12th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் வந்து எல்லாருமே, அதாவது 10th, 11th, 12th வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பர் கலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, மாணவர்கள் எழுதியிருந்தால் நீங்கள் மார்க் போடுங்க அப்படின்னு வந்து பள்ளி கல்வித்துறையை சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து பாஸ் கணக்கு தான் ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரிகளுக்கு வந்து போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங் போயிருக்கீங்க, உங்களுடைய கல்லூரியை சூஸ் பண்ணி நல்லா போய் ஜாலியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.